सकल अधिष्ठान रूप सत्य रूप समाकृति सर्व प्रपंच निर्मात्री समानाधिक वर्जिता। सकल अधिष्ठान रूप सकल अब सकल अधिष्ठान अंबा सकल करेक्टा वो बाकी रज्जु सर्प पाती रज्जु अधिष्ठान रज्जुन उठान विषय सर्प अधिष्ठान रज्जु रूप्य अधिष्ठान सुक्तिक अब मिरेज वाटर अधिष्ठान भूमि इप्डी साधारण आना सकल अधिष्ठान अंबा सकल अधिष्ठान रूपकूडव अतात आदेशो नेति नेति உலகத்திலும் இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு தள்ளிண்டே போனா எது மிஞ்சிருதோ அதுதான் அம்பாள் அப்படின்னாரு. நேதி நேதி நாயிதி நாயிதி அப்படின்னு சொல்றாரு. நாயிதி நாயித்தின்னு ரெண்டு தடவை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா காரியமும் இல்ல காரணமும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக ரெண்டு தடவை அங்க நேத்தி நேத்தின்னு அது வந்து சுவாரஸ்யமாக பாஷ்யங்கள்லாம் சொல்றது. நீங்க இந்த காரிய பிரபஞ்சத்தை பார்த்து அவர்தான் காரணம்னு சொன்னீங்கன்னா அவருக்கு காரணத்துவமா இருக்கக்கூடிய ஒரு குணம் வந்துடும், அதை கூட ஒத்துக்க கூடாது. அவர் காரியமும் இல்ல காரணம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்னதான் சித்தியந்தே சர்வ சம்சயாக ஷீயந்தே அச்சிய கர்மானி தஸ்மின் திருஷ்டே பராவரே பராவரேன காரிய பிரம்மமாகவும் இல்லாத காரண பிரம்மமாகவும் இல்லாத அவரை பார்த்தாதான் இந்த ஹிருதய கிரந்தியானது விட்டு போகும். அப்பதான் இவனுடைய கர்மாலாம் கீயந்தே அப்பதான் இவனுடைய சந்தேகங்கள்லாம் தீரும். கீயந்தே சாட்சிய கர்மானி அப்படின்னு அவனுடைய சம்சயங்கள்லாம் அப்படிதான் போகும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா அப்படின்னு சொன்னா அந்த அம்பாளுக்கு காரணமாக இருக்கும். இது ஜத்துக்கு காரணமா இருக்கு அம்பாள்னு சொல்றது நல்லா இருக்கு முதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அவளுக்கு அதுவும் அசிங்கமா இவளுக்கு ஒரு காரணம் ஜெகத்து பண்ணணும்ன்ற காரணம் இருக்க மாதிரி அவையே எல்லாரையும் படைச்சான்னு இந்த கேள்வி எல்லாம் வரும். அவ காரணமும் இல்ல காரியமும் இல்ல அந்த காரிய காரணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சொரூபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதற்காக நே இதி ந இதி அப்படின்னு சொன்னான். நேத்தி 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 நேத்தின்னு நிஷேத ஸ்ருதிபியா பிரதி பண்ணா இப்படி எல்லாத்தையும் தள்ளி வந்தா என சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்றது தாத்பரியம் என்ன அப்படின்னா சத்தாது சத்துன்னு சொன்னா அது குணமாயிடும். பிரம்மமானது சத்தாக இருக்கு, பிரம்மமானது சித்தாக இருக்கு, பிரம்மமானது ஆனந்தமாக இருக்குன்னு சொன்னா சித்துன்ற குணத்தோட கூடினது சத்துன்ற குணத்தோட கூடினது ஆனந்தன்ற ஒரு குணத்தோட கூடினதுன்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா அது பகவான வந்து குறவ மதிப்பிடுற மாதிரி. அது எதுக்காக அப்ப சத்துன்னு சொன்னது அப்படின்னாக்கா உலகத்துல நீ எதெல்லாம் சத்துன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் சத்து இல்லப்பா அப்படின்னு சொன்னா பாக்கி நிக்கிறது இதுன்ற அர்த்தம். அது சொல்றதுக்காக சர்வ விஷயத்தையும் நிஷேதம் பண்றதுக்காக சத்து. எல்லாம் உலகத்துல ஜடம்தான், நீ எது சித்துன்னு இருக்கியோ அப்படி ஒண்ணும் கிடையாதுப்பா, எல்லாம் ஜடம்தான்னு சொல்றதுக்காக சித்து. எல்லாம் உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் துக்க கலப்போட கூடியதுதான் சொல்றதுக்காக ஆனந்தம் சொல்லியிருக்கே தவிர இது சத்து இது சத்துன்னு இதை கம்மியா இதற்கு இது அமிர்தேஷ்யாய நமக நம்ம பாத்துருக்காம எப்படி காமிக்க முடியுமா? நான் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டா அம்பால புரிய வைக்க முடியுமா? ஏன்னா மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு சொரூபத்தை சொல்றதுக்காக என்ன உலகத்துல உங்களுக்கு தெரிந்த பொருள்கள் எல்லாம் அவ இல்ல அவ்வளவுதான் சிம்பிளா சொல்ல இதி நி அம்பாள் எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதெல்லாம் அம்பாள் இல்ல, அதுக்கு மேற்பட்ட ஒரு சொரூபம் அப்படின்னு அந்த கடைசிய என்ன சிவக்கேவலோகம் ததேகோ விசிஷ்டா அவசிஷ்டா சிவக்கேவலோகம் எது கடைசியில மிஞ்சறதோ அது என்ன ஐவோடுதான் மிஞ்சும் அதுதான் அது அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னது. இத்தியாதி நேக நானா அதுதான் அம்பாள் அப்படின்னு சொன்னார். நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு இங்க நானாவாக ஒன்று பலவாக இருக்க மாதிரி தோன்றது, இது எதுவுமே உண்மை கிடையாது, இருக்கிறது ஒரு பிரம்மன் தான் அப்படின்னு பிருதாரண்யத்திலயும் இருக்கு கட்டோபனிஷத்திலயும் அவர் என்ன பண்ண நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு நச்சிகேதத்துக்கு யம தர்மராஜா சொன்னார். அதே ஸ்ருதியானது இப்ப என்னாச்சு இல்ல இல்லன்னு காரியத்தை நிஷேதம் பண்ணிட்டு இப்ப பாருங்க சர்வம் கல்விதம் பிரம்மா அப்படின்னு இல்லையா காரண நிஷேதத்தை நேத்தி நேத்தி அவர் காரணம் இல்ல அவர் காரணம் இல்ல இது காரியம் இல்லன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்ருதி என்ன சர்வம் கல்விதம் பிரம்மா எல்லாம் இந்த பிரம்மன் தானே உலகம் எல்லாம் இந்த பிரம்மன் தானே அப்படின்னு சொல்லுது.
ஒரு பக்கம் எல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்றது, ஒரு நீ உலகத்துல எதெல்லாம் பாக்குறியோ அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம் புரிய வைக்கிறதுக்குன்னா, இதுக்கு பேர் பாதாயாம் சாமானாதிகரண்யம், ஒரே பொருளை ஒரே இடத்திலேயே இருக்குன்னு சொல்றேன் இல்லன்னு சொல்றேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, காரியசிய காரண அபேத ஜானம், காரியத்தையும் காரணத்தையும் ஒன்றுக்கு ஒன்று வேறாக அறியாமல் நீங்க பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவள், இது ரெண்டு இல்லாததுக்கு காரணமாக இருக்கக்கூடியவள், தத் பின்னதா அஜ்ஞானசிய பிரமரூபத்வார். இப்படி காரிய காரண பாவத்தோட பாக்கிறதுன்றது எப்படின்னா அஜ்ஞானியினுடைய வேலை, எப்ப பார்த்தாலும் ஒரு ரீசனோடய நம்ம பேசுறதுன்றது நம்மளுடைய வழக்கமானது. ஏதாவது நான் ஏன் சொல்றேன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க, காத்தால 4 மணிக்கு வந்தா நீ வந்துரு, ஏன்னா அப்புறம் உனக்கு பஸ் கிடையாது. எப்ப பேசினாலும் ஏதாவது ஒரு காரணம் ஒரு லாஜிக்கையே எடுத்து பார்த்தாரு, இந்த லாஜிக்கோட பேசினாக்கா அந்த அம்பாள் மாட்டான்றாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒட்ட குழக்கம் இருக்கு, எல்லாம் எது பேசினாலும் நம்ம லாஜிக்கா பேசுறாரு. எது கேட்டானா நீ என்ன சமையல்னு கேட்டா யாராத்திலயாவது என்ன சமையல்னு நேரம் வருது, அவரு வாங்கி ரெண்டு நாள் ஆகி தெளிய கத்திரிக்கா, அதனால நாளைக்கு பண்ணிடுறேன். அது நீங்க கேட்டீங்களா, நீங்க காரணம் இல்லாம சொல்லவே முடியாது இல்லையா. நீங்க என்ன பண்ண அப்படிங்கண்ணா, இன்னைக்கு அவ ஒரு வேலை சாப்பிடறதுக்கு வந்தா அதுக்காக தான் பண்ணி, எதுவும் உங்களுக்காக பண்ணல மொத்தத்துல, ஏதாவது ஒரு காரணம் காரிய காரணத்தோடையே லிங்க் பண்ணி பேசி போடணும். இதுக்கெல்லாம் அபார்பட்ட சொருபன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக அம்பால சொல்லு, காரியசிய காரண அபேத ஜானம் பாதா தத் பின்னதா ஞானசிய பிரமரூபத்துவாத்து ததாச்ச ஸ்ருதி நிஷேதசிய அவத்திய அபேட்சாயாம் பிரகிருத்தியாதீனாம் அப்படி தத்வஜானேன நிவர்த்தௌ. இந்த பிருத்திவி முதலியவைகள் எல்லாம் அந்த தத்வஜானத்தை அறிந்தால்தான், பிரம்ம ஜானத்தின் மூலமாகத்தான் அறிந்தால்தான் இதெல்லாம் இந்த பிரம்மமானது இவனுக்கு நிவர்த்தியாகும். அப்படி எல்லா பூதங்களையும் நீங்க ஆர்கியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த பூதங்களுக்கெல்லாம் பூர்வகத்தியா முன்னாடி இருக்கக்கூடியதாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னது, எல்லாத்துக்கும் அப்படின்ற சர்வபூதத்துக்கும் பூர்வகத்தியா இருக்கக்கூடிய சகலத்துக்கும் அப்படின்ற அர்த்தத்தை சொல்றதுக்காக சர்வ அதிஷ்டான, எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக சப்ட்ராட்டமாக பவுண்டேஷனாக ஆதாரமாக இல்லையா இருக்கக்கூடியவள் அம்பாள் என்று அனுபவிக்கப்படுகிறது. இது பாவகா அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட சகல அதிஷ்டான ரூபாயை நமகா